ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மசாலா வீர்க்கடலை, அது எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். நல்ல மழைக்கு முறு முறுன்னு வீட்லேயே நம்ம செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாங்க. நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னென்ன எனக்கு பொருட்கள் பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலை, அது அப்படியே 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது வந்து சாட் மசாலா. சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு ஆயில், நம்ம தண்ணி தெளித்து மாவு கிளறதுக்கு தண்ணி. இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாவெல்லாம் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டாச்சு, அரிசி மாவு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாட் மசாலா, பெருங்காயம், உப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம், நிறைய வேணாம். அவ்வளோதாங்க மாவு. இதை பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி அடுப்பில் பொறிச்சு எடுக்கலாம். நமக்கு இதில் பூண்டு யாருக்காவது விருப்பம்னா, விருப்பம் இல்லைங்க இந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்கும் ஃப்ளேவர்னு போட்டுக்கலாம். பொறிஞ்சிருக்கு, நம்ம போடலாம். போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துங்க, உதிர்த்து போட்டுங்க. நிறைய கையில் எடுக்க வேணாம், அப்புறம் மொத்த மொத்தமாக கொத்து கொத்தா விழுந்துடும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வேண்டாம். சீக்கிரம் வேர்க்கடலை கொஞ்சம் பிடிக்கணும், கடல மாவுன்றது சீக்கிரம் வெந்துடும், கலர் மாறிடும். சூடாக சாப்பிட்டா அந்த டேஸ்ட் உங்களுக்கு மொறுமொறுப்பு தெரியாது. இது ஆற வச்சு சாப்பிடும்போது தான் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷலும் கூட. அவ்வளோதாங்க, சுவையான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள், ரொம்ப ஆயில் இல்லை பாருங்கள், நல்லா கிரிஸ்பி, நல்லா மொறுமொறு, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.